வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பாரதீப் ஃபாஸ்பேட்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட ஐபிஓவில் நம்ம வந்து வாங்கலாமா வேண்டாமான்ட்டு தான் ஃபுல் டீட்டெயில் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாரதீப் ஃபாஸ்பேட்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 1981 இந்த கம்பெனி வந்து ஆரம்பித்தாங்க. இவங்களோட மெயினான இது பார்த்திங்கன்னா அதாவது நான் யூரியா ஃபெர்டிலைசர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இந்த கம்பெனியோட மெயினான பிஸ்னஸ்ஸு. கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட மெயினான மேனுஃபேக்சரிங் என்னென்னு பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கு, டிஸ்ட்ரிபியூஷனு, அது இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர்ஸு அதாவது சேல்ஸ் பண்ணுறது தான் இவங்களோட மெயினான பிஸ்னஸ். அதில் சில வகை என்னென்னு பார்த்திங்கன்னா NPK 10, NPK 12, NP 20, அதாவது NPK மீன்ஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம்னு அர்த்தம். அது வந்து வெரைட்டியாக அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது NPK 10, NPK 12, NPK 20 மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து December 31, 2021 என்ட் படி இவங்க வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் மேனுஃபேக்சர் ஆஃப் நான் யூரியா ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் டை அமோனியம் பாஸ்பேட்டு. இவங்க தான் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, அதாவது December 31, 2021 கணக்குப்படி. அது இல்லாமல் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்டென்சிவ் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் தான் இவங்களோட ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்குது. கணக்குப்படி பார்த்திங்கன்னா 31st March 2022 அதாவது இப்போ முடிஞ்சால் பார்த்திங்கன்னா இவங்களோட பாரதீப் ஃபாஸ்பேட்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 14 ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்குது. 11 ரீஜனல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் போஸ்ட்ஸ் 8 ஸ்டாக் பாயிண்ட்ஸும் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 31st March 2021 படி இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 4761 டீலர்ஸு, அது இல்லாமல் 67150 ரீட்டெயில் வச்சுருக்காங்க. இது கிட்டத்தட்ட 5 மில்லியன் ஃபார்மர்ஸ் இன் இந்தியாவில் வந்து போய் சேர்ற மாதிரி அவங்க வந்து அது மாதிரி ரீட்டெயில் செயினை அழகாக வச்சுருக்காங்க. இவங்களோட காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் பாஸ்போர்ட் ஃபெர்டிலைசர் இந்தியா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வெல் பொசிஷன் டு கேப்சர் ஃபேவரபிள் இந்தியன் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, அதாவது நல்ல பொசிஷன் இருக்காங்க இந்தியன் ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரியை வந்து பிடிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து சப்போர்ட்டட் பை கண்டென்சிவ் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், ஓகேங்களா. அதாவது ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அண்ட் சீசபிள் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் ஹேண்ட்லிங் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டிஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பிராண்ட் நேம் பேக்டு பை எக்ஸ்டென்சிவ் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கு. அதாவது இவங்களோட மெயின் நேம் ஜெய் கிஷான்னு, நவரத்னா, இதெல்லாம் வந்து இவங்களோட பிராண்ட் நேமு. அந்த பிராண்ட் நேம் வந்து இவங்கள வந்து பேக்கப் பண்ணிகிட்ருக்கு. இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் இந்த கம்பெனியை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கும் அது வந்து பேக்கப் பண்ணிகிட்ருக்கிறது. அது இது ஒரு மெயினான காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அது இல்லாமல் ஸ்ட்ராங் பேரண்டேஞ்சு, எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் டீமு அண்ட் ப்ராமினன்ட் ஷேர் ஹோல்டர்ஸ், இதெல்லாம் கூட இவங்களோட மெயினான காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் 31st March 2019 அதாவது நான் சொல்கிறது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், கிட்டத்தட்ட 1589 கோடி. திருப்பி 31st March 2020 பார்த்திங்கன்னா 1932 கோடி. 31st March 2021 பார்த்திங்கன்னா 2632 கோடி. திருப்பி இப்போ December 31, 2021 படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3627 கோடி. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் காட்டியிருக்காங்க. கரண்ட்டாக வந்து 31st December 2021 வரையும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சாரி, என்ன ஃபினான்ஷியலாக வந்து நல்ல ஒரு ரெவன்யூ வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா தான் தெரியுது. இவங்களோட மெயினான ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ, ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூனா என்ன அர்த்தம்னா அதாவது இந்த ஐபிஓலேருந்து வர வந்து வருமானத்தை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்ட் ஃபைனான்சிங் தி அக்யூசேஷன் ஆஃப் தி கோவா ஃபெசிலிட்டி, அதாவது அதில் வர பாதி அமௌண்ட்டை வந்து கோவாவில் இருக்க ஃபெசிலிட்டியை வந்து அக்யூசேஷ் அதாவது வாங்குறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் சில பாரோயிங்ஸை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறதாகவும் அப்புறம் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸாகவும் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பாரதீப் ஃபாஸ்பேட்டோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஓ வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா May 17, 2022 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் ஆகுது பார்த்திங்கன்னா May 19, 2022. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ விடும்போது 10 ரூபாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட ஷேர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 39 ரூபாலேருந்து 42 ரூபாவில் இது பண்ணுறாங்க. இவங்க அப்படி பார்த்தா டோட்டலாக பார்த்திங்கன்னா 350 ஷேர் வரும். அதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்திங்கன்னா
கிட்டத்தட்ட 1004. அதே மாதிரி வந்து ஐபிஓ ஓப்பனிங் டேட்டு ஏற்கனவே சொன்னேன், May 17, 2022. க்ளோசிங் 22. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா May 24, 2002. இனி அதாவது கிடைக்காதவங்களுக்கு எப்போ கிடைக்கும், அதாவது ஃபண்டு ரீஃபண்ட் ஆகுது May 25. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் ஒன்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சின்னு வச்சிங்கன்னா, ஐபிஓ அப்ளை பண்ணி கிடச்சிச்சின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஷேர் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா May 26, 2022. லிஸ்டிங் ஆகிறது பார்த்திங்கன்னா May 27, 2022. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1004 crore அவங்க ஃப்ரெஷ்ஷர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆஃபர் பார் சேல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 497 crore ஆஃபர் பார் சேல் வச்சுருக்காங்க. இது வந்து புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ டைப்பு. இவங்க வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயும் வந்து லிஸ்ட் ஆகிறாங்க. கியூஐபிக்கு பார்த்திங்கன்னா 50% ஒதுக்கி இருக்காங்க. ரீட்டைல் நம்மளை மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு வந்து 35% ஒதுக்கி இருக்காங்க. என்ஐஎஸ் பார்த்திங்கன்னா 15% வச்சுருக்காங்க. அதாவது மினிமம் வந்து லாட் வந்து ஒரு லாட்டு, அதாவது கிட்டத்தட்ட 350 shares வரும். அதோடய அமௌண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14700 வரும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 lots ஒதுக்கிருக்காங்க. அதோடய ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4550 shares. இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,91,101 வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கில் வந்து ஐபிஓவில் அப்ளை பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்டாக் நல்லாயிருக்கு, ஃபினான்ஷியலாக நல்லாயிருக்கு. அவங்க எந்த வகையிலையும் அதாவது கோவிட் டைம்லையும் கூட அவங்க நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கல, பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல இதாக தெரியுது. இன்னும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிளியராக உங்களுக்கு தெரியலை, நான் வந்து கிளியராக தெரிஞ்சோன்னா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஐபிஓவில் கிடச்சிங்கன்னா நீங்கள் லாங் டேர்முக்கு வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஃப்யூச்சரில் இப்போ மார்க்கெட் வந்து இன்னும் 1 or 2 weeks எத்தனையோ வீக்கில் வந்து பவுன்ஸ் ஆனாலும் ஆகும். அப்படி ஆகும் பட்சத்தில் இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.